இருப்பாங்க இன்னும் இந்த பொண்ணு எப்பப்போ லாஸ்ட்ல தானே ஃபோன் எடுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டே ஃபோன் எடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து என்னென்ன ஷெஃப் எனக்கு நேத்து நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு பயங்கர ஆர்வமா இருக்கு அதனால என்னோட ஆர்வம் தாங்க முடியாத காரணத்தால நான் முதல்ல வந்து இதெல்லாம் கரெக்ட் ஆன்சரா அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறேன் ஷெஃப் ஸோ நேற்று என்ன கேள்வி கேட்டீங்க அதுக்கான ஆன்சர் இங்க போட்டுருக்கிறதா நான் ரீட் அவுட் பண்ணி காட்டுறேன் அதெல்லாம் கரெக்ட் ஆன்சரா இல்ல வேற ஏதாவது ஆன்சரா அப்படிங்கிறது எனக்கு சொல்லு ஏன்னா நிறைய போட்டிருக்காங்களா ஸோ அதுல எது கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை நான் தெரிஞ்சுக்கணும் கேட்டு நான் சொல்லிடுறேன் இல்ல ஷெஃப் பதில் சொல்லாதீங்க ஓகே கேள்வி நான் பதில் இதெல்லாம் தானா அப்படினு சொல்ல நான் ரீட் பண்றேன் சரி ஓகே அதாவது நேத்தி நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா ஒரு வகையான பழம் இந்த பழத்தோட விதைய மசாலாக்கு யூஸ் பண்றாங்க அப்படினு நம்ம சொல்லிருந்தோம் மசாலா அரைக்கும் போது இப்ப பொட்டுக்கல்ல வேர்க்கல்ல எல்லாம் அரைக்கறாங்கல அந்த மாதிரி இந்த விதையையும் போட்டு அரைப்பாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது என்ன விதை அது அந்த விதையோட பழம் என்ன பழம் அப்படினு தான் நம்ம கேட்டிருந்தோம் இப்ப அவங்க அதை சொல்லுவாங்க படிச்சு பார்த்துட்டு என்னென்ன அப்படின்ட்டு கரெக்ட் நிறைய பேர் வந்து ஆமா ஷெஃப் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க நிறைய விதைகள் போட்டிருந்தீங்க ஸோ அதில் எது கரெக்ட் ஆன்சர்னு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு பயங்கர ஆர்வம் ஆயிடுச்சு ஸோ ஷெஃப் என்ன ஆன்சர் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெஃப் ஆகாஷ் என்ன போட்டிருக்காருனா மாங்கொட்டை போட்டிருக்காரு பலாப்பழம் கொட்டை போட்டிருக்காரு மலாம்பழம் கொட்டை போட்டிருக்காரு வெள்ள ரிவித்தை அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருக்காரு விதை போட்டிருக்காரு அப்புறம் லக்ஷ்மி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மாதுளப்பழம் விதை போட்டிருக்காங்க அப்புறம் ராமன் சாந்தி வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை அப்படின்னு போட்டிருக்காங்க ஏழுசை வல்லபி பாத்தீங்கன்னா முலாம் பழம் விதை அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் அவங்களும் பலாக்கொட்டை போட்டிருக்காங்க லக்ஷ்மி அப்படிங்கறவங்க வந்து மாதுளம் போட்டிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து கிறிஸ்துமஸ் கேக் வந்து கடாயில எப்படி செய்யணும் கேட்டிருக்காங்க ஷெஃப் கடாயில வந்து கேக் செய்ய முடியாது நம்ம சொன்ன ஓவன் இல்ல குக்கர்ல மட்டும் தான் செய்ய முடியும் சோ அபிதானா ஷெர்மெண்ட் ஓகே ஷெர் சோ ரூ குமார் தினேஷ் அப்படிங்கறவரும் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரூபா செல்வியும் பாத்தீங்கன்னா வெள்ளரி பழம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இவ்வளவு போட்டிருக்காங்க அதாவது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம் தான் தர்பூசணி இருக்குல்ல அந்த பச்சை கலரில் குண்டாக இருக்கும்ல வெயில் காலத்தில் சாப்பிடுவாங்களே அதோட விதையை அந்த மேலே உள்ள கருப்பாக இருக்கும் அந்த கருப்பை எடுத்துட்டு அந்த விதையை தான் அரைப்பாங்க அதனால தான் இது இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அதாவது காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ தேங்காயெலாம் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு திக்காக ஒரு நம்ம மட்டனோ இல்லை சிக்கனோ பண்ணணும் அப்படின்னா இந்த விதையை சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காகவும் இருக்கும் நம்ம சாதத்துலேயோ இல்லை டிஃபனுக்கு பரோட்டா இட்லி சப்பாத்திலாம் இருக்குல்ல அதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்

தேங்காய் கொஞ்சமாக எடுத்துங்க அப்புறமா தர்பூசணி விதை அது கூட சோம்பு பச்சை மிளகா இது மட்டுமே போதும் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் அதெல்லாம் தாளிச்சுங்க இதை மசாலாவாக அரைச்சிட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டு இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த வெள்ளரி விதையை எண்ணெயில் பொறிச்சிட்டு அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது இப்போ ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே போட்டு பாருங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது நல்லா முறு முறுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்

தேங்க் யூ சோ மச் உங்களுக்கும் வந்து புதியுகம் சார்பா அட்வான்ஸ்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் பாத்துட்டு இருக்க வந்து அட்வான்ஸ்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் நல்லா இருக்காங்களா வணக்கம் முகமது நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா சரி அந்த முட்டை செஞ்சு பாத்திங்களா கண்டிப்பா ஆஹ் கைமா செஞ்சு பாத்தீங்களா

ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணும் மைதா மாவு கூட கொஞ்சமாக சமையல் சோடா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஏன் சமையல் சோடா போடுறோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம பிச்சு சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் இதில் டிப்ஸ் என்ன அப்படின்னா பட்டர் நான்லாம் பொறுத்த வரைக்கும் உடனே நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செஞ்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ரப்பரியாக இருக்கும் கொஞ்சம் தாடையெல்லாம் ரொம்ப வலிக்கும் மைதா மாவு கொஞ்சமாக சமையல் சோடா இல்லைனா குக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சளவு போட்டுங்க கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரையும் கொஞ்சமாக சேர்த்துங்க அதுக்கப்புறமா உப்பு தண்ணி கொஞ்சம் எண்ணெயும் போட்டுங்க இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டோ வந்து எப்படி இருக்குன்னா அதாவது இந்த மைதா மாவு எப்படி இருக்குன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப லூஸாக இருக்கணும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டை விட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டோ இல்லை நாண் மாதிரியோ அந்த இப்படி செய்வாங்களே அந்த மாதிரி தே நம்ம தவா இருக்கலை நம்ம தோசை தவா இருக்கில்ல அதுல கீழே பட்டர் போட்டு ஏதோ ஒரு சைடு ஃபஸ்ட்டு வேக வச்சிருங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் ஒரு சைடு வேக வச்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தமிஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லலுங்க வணக்கம் வணக்கமே பயங்கரமா இருக்கு இல்ல உங்க பேர் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க சார் அவங்க பண்றாங்களா இல்லையா நீங்க நல்லா பண்றீங்க சார் வணக்கம் கண்டுபிடிங்க வணக்கம் நாங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம் எங்க இருந்துமா திருவள்ளூர்ல இருந்து குமரின்றங்க பேசுறோம் திருவள்ளூர்ல இருந்து குமரி கால் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கீங்கம்மா குமரி குமரி

வீட்டில் இருக்கிற அளவு அதாவது பெரியவங்க சொல்லியிருப்பாங்களே அந்த அளவு தான் அதில் மாத்தம்லாம் வேணாம் நான் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் செஃப் சொன்னார் அது சரியாக வரலை அப்படிங்கிற மாதிரி வரும் அதாவது இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு உடச்சக்கல்ல இருக்குல்ல அது ஒரு டம்ளர் உளுந்து இந்த மாதிரி செஞ்செல்லாம் ரொம்ப சூப்பராகவே வரும் இதெல்லாம் என்ன பச்சையே கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் சூடு பண்ணிக்கிட்டு வனஸ்பதி இருக்குல்ல டால்டான்னு சொல்லுவாங்களே அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு கொஞ்சமாக உப்பு இந்த மாவை வீட்டிலே நீங்கள் மிக்ஸிலே அரைச்சாவே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைகளில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் நடக்குது சில பிரச்சனைகள்லாம் நடக்குது நீங்கள் வீட்டிலே இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு நாள் உங்களுக்காகவே உங்களுக்கு சேர்த்து முறுக்கு எப்படி சூப்பராக செய்கிறது யார் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போது கனிமொழி கூட அந்த செய்யலாம் அந்த மாதிரி அளவுக்கு நான் ஒரு ஒரு ரெசிபி நல்ல சூப்பராவே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா ஓகே நானே செய்யக்கூடிய அளவுக்கு இருக்க அந்த முறுக்குனா அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி அதான் ஷெஃப் சொல்லி தர போறேன் நினைக்கிறேன் எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க வினோதினி மேடம் வினோதினி எங்க இருந்து கால் பண்றீங்க பெங்களூர்ல இருந்து ஓகே ஆக்சுவலா இந்த பேரை வந்து எனக்கு வைக்கலாம் நீங்க மம்மி அடிக்கடி சொல்வாங்க நீ தான் வினோதமா பண்ற உனக்கு வினோதினி நான் பேர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்வாங்க சரி அம்மா இன்னைக்கு வந்து ஷெஃப் ஒரு क्वेश्चन கேட்டாங்க அந்த क्वेश्चन என்ன நீங்க கேட்டிங்களா ஷோட ஸ்டார்டிங்ல சொன்னாரு என்ன क्वेश्चन மேடம் கவனிக்கல அடடா ஓகே ஒரு ஒரு இலை இருக்கு அந்த இலைய வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த இலையை வந்து பாட்டல கூட வந்திருக்கு அப்படினு சொல்லிருக்காரு இது ஒரு கீரை வகை அப்படினு சொல்லிருக்காரு அது என்ன ஆன்சர்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியதா மேடம் சரியா கே பிரேக் ஆகுது சரியா கேட்கல அச்சோ

அந்த எண்ணெய் பதம் தான் சில பலகாரத்துக்கெல்லாம் அதனால்தான் பலகாரத்தை பற்றி அதிகமாக நான் சொல்கிறதில்ல ஏன் அப்படின்னா பலகாரம் வந்து ஒவ்வொருத்தரோட அந்த அரிசி பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கை பக்குவம் அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன எண்ணெய் செட்டியில் செய்கிறீங்க அது ரொம்ப முக்கியம் இந்த சமோசா இருக்குல்ல சோமோசா சோமாசாவை எண்ணெய் வந்து ரொம்ப சூடு இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா மேலே வந்து அந்த மாதிரி பொரியெல்லாம் வராமல் ரொம்ப சாஃப்டாகவே வரும் எண்ணெய் அதிகமாக அதாவது சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போடும்போது மேலே பொறி பொறியாக வரும் இதுதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சோமா சார் கூட ரொம்ப பிடிக்கும் ஷெஃப் ஆர்ல எங்க சித்தி செய்றது தான் பிடிக்கும் அவங்க ஏதோ பால்லாம் போட்டு செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க ஷோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வரும்போதுலாம் நிறைய தூக்கு நிறைய செஞ்சு கொண்டு வருவாங்க ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த எண்ணெ பதத்துல தான் ஏதோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிருக்காரு அது என்னென்ன செஃப்ஸ் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் நிலா நிலா நீங்க தான் அந்த மயிலிறகே மயிலிறகு என்று பாடின நிலாவா

அந்த ஆன்சர் ஆன்சர் வந்து வந்து சூப்பர் சூப்பர் அரைச்சி மாமன் கிட்ட பேச போறேன் அப்படிங்கற அப்படியே சொல்லிட்டீங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரைஸ் ஆனா நாங்க ஓகே என்ன உங்களுக்கு எனக்கு வந்து போட்டு ஒரு நல்ல ஸ்மூதி கொடுங்க நட்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்மூதி கேட்டிருக்கீங்க ஷெஃப் உங்களுக்கு நீங்க வந்து சமையா சொல்றீங்க انا கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கண்டிப்பா நம்ம சொல்லலாம் வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி மார்க்கிங்க நல்லா இருக்கமா நல்லா இருக்கீங்க சார் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் சரிமா ரொம்ப நன்றிமா நீங்க கவனிங்க நான் இப்ப சொல்றேன் ஓகே சார் थैंक यू ரொம்ப நன்றிமா அவங்க சொன்ன ஆன்சரை நான் எங்க பாடிட்டு போறேனோ நினைச்ச அவங்களே பாடி சொல்லிட்டாங்க நீங்க பாட கூடாது பாடுங்களே இல்ல நம்ம அந்த எண்ட்ல முடிக்கும் போது நம்ம வச்சுக்க வேண்டியது ஓகே ஷெஃப் ஆனா எண்ட்ல இன்னைக்கு ஒரு 퍼ஃபார்மன்ஸ் இருக்கு ஷெஃப் கிட்ட இருந்து நம்ம பாத்து என்ஜாய் பண்றோம் ஓகே ஷெஃப் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அவங்க வந்து ஒரு ஸ்மூத்தி இன்னொரு கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு மில்க் ஷேக் கேட்டிருந்தாங்க எல்லா நட்ஸுமே போட்டு பாதாம் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லா நட்ஸும் வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல அதாவது முந்திரி பருப்பு பிஸ்தா சாரப்பருப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பாதாம் மட்டும் அதிகமாக எடுத்துங்க ஆனால் தோலை உரிச்சிடுங்க உரிச்சுட்டு இதை தேங்காய் பாலில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் இப்போ பாக்கெட் பால் இல்லை பசுமாட்டு பாலில் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியும் நல்லாயிருக்கும் இது பண்ணால் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டு இருக்கும் அப்படி சொல்கிறேன் பால் இந்த பாதாம் நல்லா ஊற வச்சது அதை அரைச்சிட்டு அதை இது கூட போட்டுருங்க இந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்களே அதுவும் தனியாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே திரும்பவும் அரைச்சிட்டு அது கூட வந்து ஒன்று வெள்ளை சக்கரை சேர்த்துங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா ஒரு அளவு சேர்த்தா போதும் இல்லை அதிகமாக அதில் சேர்க்க வேணாம் அந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எஸ் ஸ்மூதி அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஸோ இப்போ வந்து செம பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஷெஃப் கிட்ட இருந்து இருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஷெஃப் அந்த ஆன்சரை நீங்க அப்படியே பாட்டாவே பாடி சொன்னீங்கன்னா அதாவது நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பாடினது ஆமா ஷெஃப் இது வந்து குரல் வந்து இதா இருக்கிறதுனால கொஞ்சம் லேடிஸ் குரல்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லைம்மா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வரலன்னா நார்மல்களும் துதுவலையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணி கணக்கா அவ்வளவுதான்

நன்றி சோ இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம் ஆன் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்